ஹலோ எவ்ரி ஒன் டுடே கிளாஸ் இஸ் அபவுட்டு ஃப்ரூட்ஸ் ஓகே ஸோ ஃப்ரூட்ஸுங்கிறது என்ன ஃபர்டிலைஸ்டு ஓவரி ஓகே ஸோ ஓவரி தான் ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸாக மாறும் அதே இது ஆன்ஜியோஸ்பம் தான் காமன் எக்ஸாம்பிள் அதே ஜிம்னோஸ்பம்ல பார்த்தீங்கன்னா ஓவரியே கிடையாது நோ ஓவரி ஸோ ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் டெவலப்ட் இன் ஜிம்னோஸ்பம்ஸ் ஓகே ஸோ ஃப்ரூட்டுங்கிறது ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும் ஒன்று வந்து பெரி கார் இன்னொன்று சீடு பெரிய கார்ப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ எடுத்துக்கோங்க அதில் அவுட்டரில் ஸ்கின் இருக்கும் இந்த ஸ்கின்னுக்கு பேர் எப்பிகார் அப்புறம் கொஞ்சம் மிடில் போனால் ஃப்ளஷியாக இருக்கும் அதுக்கு பேர் மீசோ கார் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்டோ கார் ஸ்டோனியாக இருக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி பெரி கார் அண்ட் சீட் ஆர் த டூ பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட் பெரி இஸ் ஆஃப் த்ரீ லேயர்ஸ் எப்பிகார் மீசோ எண்டோ எண்டோகார்ப் நீங்கள் இளனியில் கூட பார்க்கலாம் வெளியில் இளநி இளநி டெண்டர் ஃப்ரூட் வெளியில் க்ரீன் கலரில் ஸ்கின் இருக்கும் அது வந்து பெரிகார்ப் அப்புறம் கொஞ்சம் மிடில் ஃபைபர்ஸ் இருக்கும் அது வந்து மீசோக்கார் அப்புறம் நடுவில் தேங்காயோட ஓடு இருக்குல்ல அது எண்டோக்கார் அதுக்கு தான் சீடு இருக்குது ஓகே ரைட் வாட் இஸ் ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னா சில ஃப்ரூட்ஸ் வந்து ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறாமல் தலாமஸோ கேலிஸோ இன்ஃப்ளாரசன்ஸோ ஓகே இப்போ ஆப்பிள் நீங்கள் இருக்குது இல்லையா ஆப்பிளோட அந்த ஃப்ரூட் வந்து சென்ட்ரலாக இருக்கும் அது ஹார்டாக இருக்கும் நீங்கள் கிடையாது அதோட சீட்ஸ் இருக்கும் அது நம்ம தூய் போட்டுவோம் ஆனால் சாப்பிடக்கூடிய இனிப்பான பகுதி வந்து தலாமஸ் ஓகே ஸ்ட்ராபெரி அதே மாதிரி பழாப்பழம் இருக்கு இல்லையா அதுவும் வந்து பீரியந்த் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சூடோ கார்ப்புன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராபெரி பேர் பேரிக்கா மல்பெரி கேஷியம் நட்டு ஓகே ஸோ இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக் அத்திப்பழம் அத்திப்பழம்னால் தலா தான் ஓகே இதான் ஃபால்ஸ் ஃப்ரூட்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃப்ரூட்ஸோட டைப்பை பற்றி பார்க்கலாம் ஸோ ஜென்ரலாக ஃப்ரூட்ஸை த்ரீ டைப்ஸாக படிக்கலாம் சிம்பிள் ஃப்ரூட் அக்ரிகேட் ஃப்ரூட் கம்போசிட் ஃப்ரூட் சிம்பிள் அப்படிங்கிறது ஒன் ஃப்ளார் இருக்குது ஒன் ஃப்ளாரில் ஒரு கார்பல் இருக்குது அல்லது நிறைய கார்பல்ஸ் கூட இருக்கட்டுமே அந்த ஒரு ஓவரியிலேருந்து சின் கார்பஸ் ஓவரி அவர் மல்டி கார்பஸ் ஓவரி அந்த ஒரு ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறுறது மேங்கோ நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் ஓகே அதே இது அக்ரிகேட் ஃப்ரூட்னா இந்த ஓவரியில் அந்த கார்பல் வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ரீயாக இருக்கும் யுனைட்டடாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ கார்பரேஷன் சொல்லுவோம் இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா கஸ்டர்ட் ஆப்பில சொல்லலாம் பட் இதில் டைப்ஸ் இருக்குது லேட்டர் வி வில் டிஸ்கஸ் அண்ட் மல்டிபிள் ஃப்ரூட் ஒரு இன்ஃப்ளார் ஒரு ஐம்பது ஃப்ளார் இருக்குது நூறு ஃப்ளார் இருக்குன்னா மொத்தமாக அது அப்படியே என்ன ஆகிடும்னா டோட்டலாக அது வந்து ஃப்ரூட்டாக மாறிடும் சிங்கிள் ஃப்ரூட்டாக மாறிடும் இதுக்கு நம்ம ஜாக் ஃப்ரூட்டே பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஓகே இப்போ நம்ம டைப்ஸை பற்றி பார்ப்போம் க்ளியர் அப்போ முதல்ல நம்ம இந்த டைப்பை பார்க்கலாம் அக்ரிகேட் ஃப்ரூட்ல வந்து ஒரு நாலு டைப் இருக்கு ஃபாலிக்கிள் அக்கீன்ஸ் பெரிஸ் ட்ரூப்ஸ் இதில் இருந்து ஃப்ரூட் ஃபார்ம் ஆகக்கூடியது இந்த மெத்தடில் இந்த டைப்பில் இப்போ இட்டேரியா ஃபாலிக்கிள் மெத்தடில் ஃபார்ம் ஆகக்கூடியது கெலோட்ரோபீஸ் மிச்சேரியா அதே இது அக்கீன் டைப்னா ஸ்ட்ராபெர்ரி ரோஸ் பெரிஸ் அனோனாஸ் கோமோசா அண்ட் ட்ரூப்ஸ் ராஸ்பெர்ரி பிளாக்பெரி ஓகே ரைட் இதில் மல்டிபிள் ஃப்ரூட்டில் ரெண்டு டைப் இருக்குது சைகோனஸ் அண்டு சோரோசஸ் சைகோனஸ்னால் நீங்கள் வந்து ஆழம்பழம் அரசம்பழம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்குங்க சோரோசிஸ்னால் அந்த வெளியில் இருக்கக்கூடிய முள் வந்து சொரி சொறியாக இருக்கும் நீங்கள் அன்னாசி பழம் ஜாக் ஃப்ரூட் மல்பெரி இதெல்லாம் எப்படி இருக்குன்னா சொரி சொறியாக இருக்கும் ஸோ அதான் சோரோசஸ் ஓகே இது எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஃப்ரம் ஸ்பைக்கு ஸ்பாடிக்ஸ் கேட்கின் இந்த மாதிரி இன்ஃபாரசன்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும் பட் இது வந்து ஹைப்பந்தோடியம் ரைட்

பெரி வந்து டொமேட்டோ பிரிஞ்சல் கோவா பனானா சில்லி வரும் சில்லியும் வந்து பெரி தான் பனானா சில்லியெலாம் எலாங்கேட்டட் பெரியனு சொல்லுவாங்க பிப்போ குக்கர் பீட்ஸ் போம் ஆப்பிள் பியர் அப்புறம் வந்து எஸ்பிரிடியம் வந்து ஆரஞ்சு லெமன் பலஸ்டா போம் கிராண்ட் இது முக்கியம் இந்த போம் கிராண்டில் எது எடுப்பில் அப்படின்னா சீட்ஸ் ஓகே ஆப்பிள் சர்க்கா வூட் ஆப்பிள் பீல் ஓகே நெக்ஸ்ட்டு கம் டு ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை வந்து ட்ரையாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நட்டு அதாவது இப்போது கேஷியம் நட்டு பேடி அப்புறம் வந்து லேடிஸ் ஃபிங்கர் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரையாக இருக்கும் ஓகே ரைட் ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸை த்ரீ டைப்ஸாக பிரிக்கலாம் இண்டகிசன் டெகிசன் அண்டு சைசோகார் கார் இண்டகிசன்னா வெடியாத வெடிக்காது ட்ரையாக இருக்கும் ஆனால் வெடிக்காது டெகிசன்னா வெடிக்கும் சைஸ் கார் வெடிக்கும் ஃபஸ்ட்டு வெடிக்காது ரெண்டு கேரக்டரும் இருக்கும் ஸோ தட் இஸ் சைஸ் கார் ஃபர்ஸ்ட் வெடிக்காததில் பாருங்கள் சிப்ஸலா கேரி ஆப்ஜீஸ் அக்கீன் நட் சமரா இந்த அஞ்சுக்கும் நீங்கள் எக்ஸாம்பிள் மட்டும் படித்தா சிப்ஸலாக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மேரிகோல்டு சன்ஃப்ளவர் கேரி ஆப்ஜீஸ் வந்து நமக்கு இது தெரியும் பேடி மெய்ஸ் வீட் இதெல்லாம் அக்கீன் கிளிமேட்டிஸ் அதுதான் பெஸ்ட் எக்ஸாம் மிராபிலிஸ் பைரவியா நட்டு வந்து கேஜ்யூ நட் ஓக் ரப்பா வாட்டர் செஸ்ட் நட் இட் லிச்சி இதெல்லாம் சமராவுக்கு வந்து டயோஸ்கோரியா இது முக்கியம் டயஸ்கொரியா ரைட் அதே இது டெகிசன் பாருங்கன்னா அதில் ஒரு ஃபைவ் டைப்ஸ் இருக்குது லெகியம் ஃபாலுக்கிள் சிலிகுவா சிலிகுலா கேப்சூல் சிலிகுவா வேற சிலிகுலா இப்போ லெகியூம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பீஸ் பீன் கிராம் ஃபாலிகுல் வந்து அஸ்லபியஸ் ராவல்ஃபியா ஓகே சிலிகுவா வந்து பிரேசிகா கடுகு அப்புறம் சிலிகுலா வந்து கேண்டிடஃப்ட் டஃப்ட் அமரா கேப்சலா கேப்சலா டிபிக்கல் ஆன்ஜியோஸ் சொன்னோம் இல்லையா கேப்சூல் லேடிஸ் விங்கர் காட்டன் ஆனியன் டேட்டு போப்பியம் ஓப்பியம் ஓகே ரைட் சைஸோ கார்டிங்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு பார்ட்டாக உடையும் அந்த உடையிற பார்ட்டுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கார்ப் ஓகே சைஸோ கார்ப் ஸோ மீண்டும் அந்த உடைஞ்ச பகுதி வந்து டீகே ஆகி தான் சீட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் டேமரின் லொமன்டம் அப்படிங்கிற ஃப்ரூட் வந்து டேமரின் சே அக்கேஷியா வரும் சியக்கா அக்கேஷா எஸ் பபுல் ரைட் க்ரீமோ கார்பு இது வந்து கோரியாண்டர் டக்கஸ் கரோட்டா கேரட்டு குமினம் ஸோ எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் மெயினாக பார்த்தோம் ரெக்மாவுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ரிசினஸ் தான் இருக்கு கேஸ்டர் ரிசினஸ் ஓகே ஓசிமம் சால்வியா இதெல்லாம் வந்து கேர்கருலஸ் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேர்கருலஸ் ஓசிமம் சால்வியா ரைட் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரூட்டோட types வந்து எக்ஸாம்பிள் மட்டும் தெளிவாக பார்த்துங்க சீடு சீடு இஸ் ஃபர்டிலைஸ்டு ஓவியூன்னு சொல்லுவாங்க ஓகே இந்த சீடு வந்து இட் இஸ் ப்ரொடெக்டட் பை சீடு கோட் சீடு கோட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் அவுட்டர் சீடு கோட்டு திக் டெஸ்டா இன்னர் சீடு கோட் தின் டெஸ்ட் டைக்மன் டெஸ்டா டெக்மண்ட் சீடு கோட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை இண்டக்மெண்ட் அவுட்டர் இண்டக்மெண்ட் இன்னர் இண்டக்மென்ட்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் வந்து என்ன ஆகிடும் சீடு கோட்டாங்க ஆகிடும் எம்ப்ரியோ எப்படி ஃபார்ம் ஆகுது அந்த எம்பிரியோ சாக்ருக்கு இல்லையா மெகா ஸ்போர் மெகாஸ்போர் வந்து ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் எம்ப்ரியோ சாக்காக மாறிடும் ஓகே ஆல் தி ஸ்ட்ரக்சர் விச் ஆர் ப்ரெசன்ட் இன்சைடு த சீடு கோட் ஆர் கலெக்டிவ்லி டம்ல ஸ்கேர்னல் ரைட் ஸோ சீட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் சீட்ஸில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது மோனோகாட் சீட் டைகாட் சீட் ஓகே டைகாட் சீடை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ரைட் இந்த டைகாட் சீடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஒன்று எம்ப்ரியோ சாரி எம்ப்ரியோ நடுவில் இருக்குது எம்ப்ரியோ ரெண்டாவது ரெண்டும் சேர்ந்து காட்லடன் காட்லடன்னா வித்திலை ஸோ இந்த காட்லட்னு வேலை என்னென்னா நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஓகே காட்லிடன் இருக்கிறதுனால எண்டோஸ்பம் வந்து மோஸ்ட்லி ஆப்சண்ட் ஆகிருக்கும் இங்கே எம்ப்ரியோ எம்பிரியோட வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும்பா இந்த வந்து ரூட் ஆஃப் ஃபார்ம் பண்ணுற ரேடிக்கில் அதாவது முளை வேர்னு சொல்லுவோம் அப்புறம் ஷூட் அப் ஃபார்ம் பண்ணுற ப்ளம்யோ முளை குருத்துன்னு சொல்லுவோம் ஓகே இங்கே சீடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும் அதுக்கு பேர் மைக்ரோபைல் அப்புறம் ஹிலம் ஹிலம்ங்கிறது அந்த மைக்ரோபைல் வந்து ரேடிக்கில் வெளியே வருது இல்லையா அந்த பகுதி பள்ளமாக இருக்கும் ஸோ அதுதான் ஹிலம் ஓகே ஸோ சீடு கோட் வந்து அவுட்டர் சீடு கோட்டு இன்னர் சீடு கோட் எஸ்டா டெக்மண்ட் திக்காக இருக்கும் தின்னாக இருக்கும் ஹிலம்ங்கிறது ஸ்கேர் அந்த சீடு கோட் வேர் டெவலப்பிங் சீடு வாஸ் அட்டாச் டு ஃப்ரூட் பை ஸ்டாக் அதாவது இது ஒரு ஸ்கேர் ஹிலம்ங்கிறது ஒரு காயம் ரைட் மைக்ரோபைல் அதுக்கு பேர் ஸ்மால் போர் அதில் வாட்டர் ஆக்சிஜன் எல்லாம் என்ட்ராகும் ரைட் எம்பிரியோனிக் ஆக்சிஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் எம்பிரியோனிக் ஆக்சிஸ் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் இருக்கும் அதில் ரேடிகில் ப்ளம்யூல் இருக்கும் அப்புறம் டூ காட்லிடம் ஃபோர் ரிசர்வ்ஸ் இருக்கும் இதுதான் டைகாட் சீடு இது ஸோ எண்டோஸ் பம் கிடையாது அதனால் இதுக்கு பேர் நான் எண்டோஸ்பம்மஸ் சீட்ஸ் அல்லது எக்ஸ் சீட்ஸ் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பீஸ் பீன் கிராம் பட் ஈவன் எண்டோஸ் பம்ப் சில டைகாட் சீட்டில் இருக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேஸ்டர் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ரைட் ஸோ நமக்கு தெரியும் சீரியல்ஸ் பாடி மெய்ஸ் வீட் ராகி ஓட்ஸ் இதெல்லாம் வந்து மோனோகாட் சீடுன்னு தெரியும் இந்த மோனோகாட் சீடு வந்து மோஸ்ட்லி இண்டோஸ்பர்மஸாக தான் இருக்கும் இண்டோஸ்பம் பல்கி ஸ்டோர்ஸ் அதாவது நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த இது வந்து பார்த்திங்கன்னா இண்டோஸ்பம்னால் கவர் ஆகிடும் ஓகே இப்போ இது வந்து எண்டோஸ்பாம் இது வந்து எம்ப்ரியோ இந்த ரெண்டு லேயரையும் பிரிக்கக்கூடிய செப்பரேட் பண்ணக்கூடிய ப்ரோட்டினைஷேஷன் லேயருக்கு பேர் என்னென்னா ஆல்யூரோன் லேயர் இந்த ஆல்யூரோன் லேயர் அதுதான் செப்பரேட் பண்ணும் ஆலியூரோன் லேயர் இட் இஸ் அ ப்ரோட்டினைஷேஷன் லேயர் தட் செப்பரேட் இஸ் ஃப்ரம் எம்ப்ரியோ வித் எண்டோஸ்பாம் எம்ப்ரியோ வந்து ஒரு இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் எ குரூ அட் தி என் ஆஃப் த இது ஒரு ஓரத்தில் இருக்கும் இந்த எம்ப்ரியோவில் ரெண்டு ஸ்ட்ரக்சர் மெயினாக சொல்கிறாங்க ஒன்று வந்து காட்லிடன் வந்து இங்கே எப்படி இருக்குன்னா இந்த இருக்குது காட்லிடன் ஒரு சின்ன ஒரு லீஃபி ஸ்ட்ரக்சராக இருக்குது அதனால் இதுக்கு பேர் ஸ்கியூட்டெல்லாம் ஓகே அப்புறம் இதில் ப்ளம்யூல் இருக்குது ரேடிக்கல் இருக்குது ரேடிக்கல் முளை வேற மாறிடும் ப்ளம்யூல் வந்து முளை கொடுத்தா மாறிடும் இப்போ பிளம்யூலில் கவர் பண்ணி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும் அதே மாதிரி இங்கே ரேடிக்கலை கவர் பண்ணி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும் பிளம்யூல் இஸ் கவர்டு பை கோலி அப்டைல் ரேடிக்கல் இஸ் கவர்டு பை கோலியோரைஸா ஓகே ரைட் இங்கே காட்லிடன் ரெப்ரஸன்ட் ஸ்க்யூட்டெல்லாம் கிளியர்